போன இடத்துல ஒரு பெரியார் சிலையும் ஒரு பிள்ளையார் சிலையும் எடுத்துகிட்டு சரி இதை கொண்டு போய் போட்டால் விற்கலாமா இல்லை இதுக்காக யூஸ் ஆகுமான கூட எடுத்துகிட்டு வந்து அப்படி ஒரு சீன். ஆனால் அஜித் கல்சிட் கிடையாது, ரஜினி கிடையாது, கமல் கிடையாது, தனுஷ் கிடையாது, ஜெயம் ரவி கிடையாது, விஜய் சேதுபதி வேறு யார் இருக்கா? ஸோ எல்லா வகையிலையுமே அட்லி வந்து கதை கலவாங்கிறதுலேருந்து சீன் சொல்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் எப்படி லீடிங்கில் இருக்காரோ பாக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் அட்லி தான். அட்லி வந்து அடுத்த படம் வந்து ஸ்பானிஷ் மொழியில் நான் பண்ணுறேன், எனக்கு அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. ஹாலிவுட்டில் என்னை சீவன் பேப்பர் கூப்பிட்டாரு, அவர் இது லேப்பு தானே, ஒன்றும் ஹிந்தி பண்ணணும் இல்லை தெலுங்கு பண்ணணும், ஜவானே அவர் தெலுங்கில் எடுத்தாலும் எடுக்கலாம். அதான் எல்லா மொழியிலையும் வந்துட்டு ஜவான் வந்துருச்சு, அது தெலுங்கு வெர்ஷனா தெலுங்கு பாளையா நடிச்சா எப்ப யோசிச்சு பாருங்க. ரஜினியவே கதற விட்டார்ல விஜய், ஜவான்லாம் அடிச்சு விரட்டிடுவார் மேலேயோ வந்து 1000 கோடி பண்ணி அதுக்கு வாய்ப்பே கிடையாது. உலகநாயகன் கமல்ஹாசனே 500 ரூபாய் கிடக்கிறதுக்குள்ள மூச்சு தண்ணறிட்டார். 1 லிட்டர் பால் கேனில் 1 லிட்டர் பால் மட்டும்தான் முடியும், நீங்கள் 3 லிட்டர் பிடிச்சிடும் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிடிக்காது. லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் சமூகத்துக்கு என்னையா சொல்லிட்டாங்க. வை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம், இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜவான் படம் வந்து 1000 கோடி வசூல் எட்டியிருக்கு, தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு இயக்குனர் பாலிவுட்டுக்கு போய் மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் 1000 கோடி வசூல் அது எட்டிட்டு அந்த படம், அதை பற்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இந்திய சினிமாவுடைய ஒவ்வொரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டே வந்திருக்கு. முதல் நாள் அதிக வசூல் பண்ண முதல் இந்தி படம், அதே மாதிரி இந்தி வெர்ஷனில் இந்தி மொழியில் 500 கோடி ரூபாயை கடந்த முதல் படம். முதல் படம் நிறைய முதல் சாதனைகளை படிச்சு. அதே மாதிரி நீங்கள் பாகுபலி 28 நாளில் தான் 600 கோடிக்கு போச்சு. காடார்னு ஒரு படம் இந்தியில், அது ஒரு 20-28 நாளைக்கு முன்னாடி தான் 10 கோடி சாதனையை பிரேக் பண்ணுச்சு. ஆனால் இந்த படம் 18 நாளில் 3 லாங்குவேஜில் எல்லா சாதனையும் பிரேக் பண்ணி இந்தி மொழி பேசக்கூடிய பட்ஜெட்டில் 500 கோடி ரூபாயை 18 நாளில் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா வகையிலையுமே அட்லி வந்து கதை கலவாங்கிறதுலேருந்து சீன் சொல்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் எப்படி லீடிங்கில் இருக்காரோ பாக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் அட்லி தான். ஜவான் படத்தோட வெற்றிக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஷாருக்கான் தான், முழுக்க முழுக்க ஷாருக்கான். ரெண்டாவது என்னென்னா, அந்த படத்தினுடைய கதைக்களம் என்பது வந்து இந்தி பெல்ட்டுக்கு புதுசு. இதுவரைக்கும் மக்கள் பிரச்சனையை பேசாத இந்தி ஹீரோக்கள் எப்போவுமே டான்ஸ் ஆடுறது சண்டை இதில் தான். மக்கள் பிரச்சனையை முதல் முறையாக இறங்கியிருக்காரு ஒரு கதை. இந்தியாவுடைய நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் வந்து மக்கள் பிரச்சனையை உட்காந்து மூச்சு பிடிக்க நரம்பு விரிக்க பேசும்போது, அதான் அந்த இந்தி பகுதியில் வந்து அவங்க நேரடியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இது ஒரு ராவான சப்ஜெக்டு. அதாவது நீங்கள் வந்து இந்த விவசாயிகள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, பெருமுதலாளி பிரச்சனை எல்லாம் நீங்கள் அதை வந்து இப்போ அது அட்லி மாதிரியான ஒரு மசாலா டைரக்டர் பேசுகிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அதை நீங்கள் ஷாருக்கான் பேசுனது, ஷாருக்கான் இங்கே வந்து தமிழ் நடிகர் மாதிரி ஆகிப்போனார், இப்போ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஆகிப்போனார். அப்போ அவர் இங்கே பேசுகிற தென்னிந்திய மொழிகளில் பேசும் பொழுது இது இவங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு இந்தி நடிகர் பற்றி பேசும் பொழுது கைதட்டி ஆரவாரமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆட்கள். இங்கே விடாமல் கடகடன்னு படம் போகும். அதே நேரத்தில் யோசிக்க வேண்டிய விஷயத்த கடைசி 15 நிமிஷத்தில் அட்லி வச்சுருக்காப்புல. இல்லை, இந்த படத்தோடைய பட்ஜெட் இருக்குல்ல, பட்ஜெட்டு அந்த டியூரேஷன், படம் எடுக்க ரொம்ப அதிக நாட்களை செலவிட்டு அந்த படத்தை ஒரு செம்மையாக எடுத்தது, இதெல்லாம் ஒரு காரணம் தானே? சங்கருடைய சாதனையே அவரோட சிஷ்யன் அட்லி வந்து பிரேக் பண்ணியிருக்கிறது தான் பெரிய விஷயம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ் சினிமா வரலாறுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் 50 கோடி, 100 கோடி, 150, 200, 500ங்கிறதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே இருந்துகிட்டு வந்திருக்கு. ஆனால் 1000 கோடியை பிரேக் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. முதல் தமிழ் டைரக்டர் அட்லி தான். நயன்தாரா நடித்த படங்கள்லேயே 1000 கோடியை கிராஸ் பண்ண முதல் படம் அந்தம்மாவுக்கு இந்த படம் தான். தீபியா படுகோனே மற்றவங்களுக்கெல்லாம் இது 1000 கோடிங்கிறது சாதாரணங்க. ஏன்னா ஒரே வருஷத்தில் ஜனவரியில் 1000 கோடியை கிராஸ் பண்ணது பதான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவான் வந்து 1000 கோடி, ஒரே வருஷத்தில் 2000 கோடி கிராஸ் பண்ண படத்தில் நடித்த பெருமை ஷாருக்கானுக்கு இருக்குது.
அதில் தமிழ் டைரக்டர் போய் அங்கே இந்தியில் போய் தமிழ் டைரக்டர்கள் ஜெயிக்கிறதுங்கிறது குதிரை கொம்பம். அதை அச்சீவ் பண்ணியிருக்கார் 37 வயசில். அட்லி வந்து அடுத்த படம் வந்து ஸ்பானிஷ் மொழியில் நான் பண்ணுறேன், எனக்கு அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. ஹாலிவுட்டில் பண்ணுறது கூட அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அட்லி அடுத்த படம் தமிழ் சினிமாவிலேருந்து இந்தி சினிமாவுக்கு போயிட்டார். ஸோ இனி அட்லிவுடைய ட்ராவலுங்கிறது வந்து இந்தி சினிமாவுக்குள்ள, ஏன்னா உங்களுக்கு பழக்கமான ஒரு மொழி, பழக்கமான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு சேஃபாக பார்ப்பாங்க. அதாவது இந்தியில் வந்து இப்போ அவருக்கு ஒரு 50 கோடி ரூபாய் சம்பளம் தரானா, அதை ஒரு 75 கோடி ரூபாய் மாற்றுறதுக்கு ஹாலிவுட்டில் என்னை ஸ்டீவன் பீல்பர்க் கூப்பிட்டாரு. அவர் இது லாபி தானே இப்போ நடந்துட்டுருக்கு. உண்மையான வாய்ப்பாக கூட இருக்கலாம், அல்லது உண்மையான அழைப்பாக இருக்கலாம். அது இல்லை சார், ஹாலிவுட்லேயோ வெளிநாடுகள்லேயோ அப்படியெல்லாம் இந்திய இயக்குநர்களை உடனடியாக கூப்பிட்டுருவாங்க. இல்லை அதுக்கான நமக்கு அந்த குவாலிஃபைடு இருக்கா அப்படிங்கிறது என்னை யாரும் ப்ரூவ் பண்ணலை. ஏன்னா ஹாலிவுட்டில் வந்து நீங்கள் வந்து 60 நாளில் படம் எடுக்கிற ஆட்கள். இந்த படம் எடுக்கிறதுக்கு, திட்டமிடுவதற்கு, ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துக்கும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஆண்டு கணக்கில் செலவழிப்பாங்க. படம் ஆரம்பிச்சாச்சுன்னா படம் முடியும் பொழுது காப்பி வெளியே வந்துடும். அந்த திட்டமிடலுக்கு இந்திய இயக்குநர்கள் யார் இது வரைக்கும் பழகலை, இந்திய நடிகர்களும் பழகலை. கமலஹாசன் அதை ஒரு முறை முயற்சி பண்ணார், ஆனால் வந்து தோத்து போயிட்டார். அதனால் இப்போ நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் வர்றது, இணையங்களில் வர்றதெல்லாம் வந்து ஹாலிவுட்ல. அவர் உண்மையாகவே பேட்டியிலே குறிப்பிட்டிருக்காரு, ஸ்பானிஷ் மொழியிலே என்னை கூப்பிட்டாங்க. சரி, ஸ்பானிஷ் மொழியில் படம் எடுக்கலாம், அது நீங்கள் வந்து ஹாலிவுட் மூவின்னு எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் வந்து ஹாலிவுட் ஸ்டுடியோ அல்லது ஒரு இங்கிலீஷ் படம் இந்த மாதிரியான படங்கள் தான். ரெண்டாவது அட்லியை பொறுத்த வரைக்கும் அவர் எதுவுமே தெளிவாகவே சொல்லியிருக்கு, நான் ஒரு கதையை வச்சு ஒரு படம் பண்ண முடியாது, 7-8 கதையை ஒன்று சேர்த்து ஒரு படம் பண்ணுவேன். அதனால் அது ரீகாப்பி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாது. நான் பொறுப்பாளி இல்லை, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான், போர் அடிக்காமல் போகுது, அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சம்பவங்களை தான் நான் படமாக எடுத்துகிட்ருக்கிறேன். அது அந்த படத்தில் வந்துச்சு, இந்த படத்தில் வந்துச்சு, நான் அதை திரும்பி சொல்லக்கூடாதா? இல்லை அதை என்னோடய வெர்ஷனில் சொல்லக்கூடாதா? அதாவது அது சூழலை தனக்கு சாதகமாக மாற்றி. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் மேலே இந்த குற்றச்சாட்டு தானே பொதுவாக இருக்குது, அந்த படத்தில் காப்பி அடிக்கிறார், இந்த படத்தோட கதை. ஆனால் இதை ஜவானில் வந்து எல்லாத்தையும் வின் பண்ணிட்டார், எல்லாத்தையும் முறியடிச்சிட்டார். அதாவது ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் அதாவது பழைய படங்களை பார்க்காத வரைக்கும் அட்லி படம் எனக்கு புதுசு. இந்த அட்லி எடுத்த படத்தையே இன்னொரு குட்லி வந்து காப்பி பண்ணி எடுக்கத்தான் போகிறார். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான், 7 சுவரங்களுக்குள்ளே தான் எதுவுமே நான் வந்து மியூசிக் போட முடியும், இதை கடந்து போக முடியாது. அது மாதிரி இங்கே ஏற்கனவே என்னுடைய முன்னோர்கள் என்ன எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்களோ அதிலிருந்து கற்றுக்கிட்டு தான் நான் படம் பண்ண முடியும். புதுசாக நான் அமானுஷ்யமாக நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா பாலா வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கேரக்டரை ரெடி பண்ணிட்டு அதுக்கு கதை பண்ணுவார். முதல் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்திருக்கக்கூடிய வணங்கான் படத்தில் ஒட்டுமொத்த சினிமாவும் அதிர்ச்சியாகிருக்கு, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் அதிர்ச்சியாகிருக்கு. ஆனால் அந்த அதிர்ச்சிக்குரிய விஷயம் அதுக்குள்ளே இருக்காது, அது ஏதோ ஒரு சில ஒரு ஃப்ரேமில் ஒரு பிரேக் பண்ணியிருக்காரு, ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு. இல்லை ஒரு லூஸாக இருப்பான், இல்லை பழைய குப்பை ஒருக்கிறவனாக இருப்பான், ஏதோ போன இடத்துல ஒரு பெரியார் சிலையும் ஒரு பிள்ளையார் சிலையும் கிடத்துட்டு சரி இதை கொண்டு போய் போட்டால் விற்கலாமா, இல்லை எதுக்காக யூஸ் ஆகுமானு கூட எடுத்துகிட்டு வந்துடும் அப்படி ஒரு சீன. ஆனால் அந்த ஒரே ஒரு ஸ்டில்லு ஒட்டுமொத்த சினிமாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி. என்ன பாலா எப்போயா அரசியல் பேசினார், இப்போ திடீர்னு அரசியல் பேச வேண்டாரேன்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூகம் இருக்குது, அது மாதிரி தான் அட்லி படம் பண்ணுறது. தமிழ் சினிமாவில் வந்து இப்போ அடுத்த படம் பண்ணுவாரா அட்லி, தமிழ் சினிமா நம்ம ஹீரோக்களை வச்சு? இல்லை இப்போ வந்து அட்லி டைரக்ட் பண்ணால் வேறு புது நடிகர்களை வச்சு பண்ண போகிறதில்ல, எல்லா மிடில் ஹீரோக்களும் இப்போதைக்கு அவங்களுடைய கால் ஷீட் யாரோட கால் ஷீட்டு அட்லிக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள். அதாவது இப்போ என்னென்னா எல்லாமே பிஸியாக இருக்காங்க படங்களில், நடிகர்கள் கால் ஷீட்டுக்காக அட்லி அலைஞ்ச ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ அட்லி நம்மளை வச்சு படம் பண்ணுவாரான்னு ஹீரோக்கள் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஹிந்தியிலே உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது, தெலுங்கில் ஆஃபர் இருக்குது, தமிழில் அவர் வச்சு போனால் அவருடைய எப்போவுமே அவருடைய அண்ணன் விஜய் வச்சு தான் படம் பண்ணுறதுங்கிறது தெளிவாக இருக்கார். அஜித் கல்சி கிடையாது, ரஜினி கிடையாது, கமல் கிடையாது, தனுஷ் கிடையாது, ஜெயம் ரவி கிடையாது, விஜய் சேதுபதி, வேறு யார் இருக்கா? ஒன்றும் இந்தி பண்ணணும், இல்லை தெலுங்கு பண்ணணும், இதுதான். ஏன்னா அவருடைய சம்பளம், அவருடைய பிராட் மைண்டு, அவருடைய எல்லா விஷயங்களும் ஒன்றும் இல்லை. ஜவானே அவர் தெலுங்கில் எடுத்தாலும் எடுக்கலாம்,
குஷி படத்தை வந்து தமிழில் எடுத்துட்டு அதான் எல்லா மொழியிலையும் வந்துட்டு ஜவான் வந்துருச்ச. அது தெலுங்கு வெர்ஷனா தெலுங்கு பாலையா நடிச்சா இப்போ இருக்க யோசிச்சு பாருங்க. இல்லை ராமசரன் நடிச்சா அதே படத்தை எடுக்க மாட்டாரு, வேற படம் எடுக்க மாட்டாரு. இதில் ஒரு பத்து சீன உருவாச்சுன்னா படம் புதுசு தானே, ஃப்ரெஷ் தானே. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் குஷின்ற ஒரு படத்தை தமிழில் எடுத்தார், ஹிந்தியில் எடுத்தார், தெலுங்கில் எடுத்தார். இதுக்கே ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் சூர்யா திருப்பி தமிழுக்கு வர வேண்டியது இருந்துச்சு. அதே மாதிரி தான் பட்லியோட கதை, ஷாருக் கானே அவர் பிளாக் பண்ணி வச்சுருக்கார். ஸோ அங்கே இருக்க கான்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்ருக்கார். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்கும் பொழுது எதுக்கு அவர் தமிழுக்கு வரணும், ஹிந்தி தான். இப்போ ஜவானோட சாதனையை, வசூல் சாதனையை எதிர்வரும் தமிழ் படங்கள் எந்த படம் வந்து சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு? திருப்பி திருப்பி இந்த இதில் நம்ம நிறைய பேசியிருக்கோம், தமிழ் படம் 1000 கோடியை கிராஸ் பண்ணுமா அப்படின்ட்டு. ஏன்னா லியோ வந்து 1000 கோடியை கிராஸ் பண்ணிருந்துட்டு இப்போ எங்கிட்ட திரும்பி நல்லா யூடியூப்பில் வந்து கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இதான் பிரச்சனையாக இருக்குது. அது அடிப்படையில் ஒரே விஷயம், 1 லிட்ரு பால் கேனில் 1 லிட்ரு பால் மட்டும்தான் முடியும். நீங்கள் 3 லிட்ரு பிடிச்சிடும், நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிடிக்காது. நீங்கள் அடிப்படை உங்களுடைய ஃபண்டமெண்டல் வந்து தப்பாக இருக்குது. நீங்கள் படம் பண்ணுறது போகிறோம் ஒரு ஹீரோவை நம்பி, நீங்கள் இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ரஜினியவே கதற விட்டார்ல விஜயை, ஜவான்லாம் அடித்து விரட்டிடுவார். இந்த மாதிரியான லாபிங்கிறது வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நீங்கள் மீடியாவை சந்திக்க மாட்டீங்க. நீங்கள் சமூகம் சார்ந்த ஒரு கதையை, அதாவது இப்போ விஷால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், 4 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் படமாக. அங்கேருந்து இப்போ வந்து ஐடியாலஜியெல்லாம் பெரிய டிஸ்கஷன் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அதில் வெளு வெளு எழுதிட்டுருக்குறாங்க. விக்ரம் படம், லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் சமூகத்துக்கு என்னையாக சொல்லிட்டாங்க, 100 கோடி 200 கோடி எங்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறீங்க. சமூகத்துக்கு சொல்லக்கூடிய படத்தை ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு. அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர் கத்தி படம் பண்ணார், சர்க்கார் பண்ணார், அதுக்கு பின்னாடி சமூகம் சார்ந்து என்ன படம் பண்ணியிருக்கார். ஸோ நீங்கள் உலக மக்கள் பாதிக்கக்கூடிய அல்லது உலக மக்களுக்கு செட் ஆகக்கூடிய, குறைந்தபட்சம் உலக தமிழர்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு கதைக்களம் இருக்கணும். நீங்கள் துப்பாக்கியிலேயே சுட்டுக்கிட்டு இருக்கிற படம் எப்படி 100 கோடி வசூல் பண்ணோம்? உலகநாயகன் கமல்ஹாசனே 500 ரூபாய் கிடக்கிறதுக்குள்ளே மூச்சு தண்ணறிக்கிட்டார். அது 1000, 500, 300 டிக்கெட்டு வித்து 500 கோடியை கிராஸ் பண்ணுறதுக்கு, ஒட்டுமொத்த மல்டிஸ்டார் நடித்த பொன்னியின் செல்வன் 500 கோடி ரூபாயை கிடக்கிறதுக்கு 2வது பாகம் கிடக்க முடியலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு KGF, ஒரு பாகுபள்ளி, இதுதான் வேர்ல்டு வைடாக எல்லா மக்கள், ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு கதைக்களமாக இருந்துச்சு. அதனால் 1000 கோடி என்பது நீங்கள் எல்லாருமே இல்லையோ வந்து 1000 கோடி பண்ணிடும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கான உங்களுக்கு அந்த ஜாகிரபிகள், பூகோள அமைப்பு, உங்களுடைய மக்கள் தொகை, தமிழ் படம் பார்க்கக்கூடிய மக்கள் தொகை, அதனுடைய பார்வையாளர் எண்ணிக்கை, இதை கடந்த நீங்கள் 10% கூட வச்சுக்கலாம் அல்லது 20% கூட வச்சுக்கலாம். எல்லோரும் சொல்லிகிட்ருக்குறாங்க ஜெயிலர் வந்து வேல்ட விட பட்டைய கலப்பு, ரஜினிகாந்த் படம், அடுத்த ஒரு படம் வருமா வராதான்னு தெரியாது. ஒரு தடவை போய் பார்த்து வந்துடுவேன். இதில் அது கல்லா அப்படியும் கூட ஆசியா கண்டத்தில் இல்லை, அந்த வெற்றியை நீங்கள் சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஜெயிலர் வெற்றியே ரொம்ப சாதாரணமாக ஏதோ இறக்கப்பட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் ஹிட் பண்ணிட்டாங்கிற மாதிரி இருக்கு. தமிழகத்தில் அவர் மேலே அதிகபட்ச அபிமானமும் அதிகபட்ச வெறித்தனமும் இருக்குது. அதை நீங்கள் காசாக்க முடியுது. இது அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ சிங்கப்பூர்லேயோ நீங்கள் பண்ண முடியாது. இங்கே 1000 ரூபா கொடுத்து என் தலைவன் படத்தை பார்க்குறதுக்கு தயாருங்கிறதுக்கு ரஜினி ரசிகன் இருக்கான், அமெரிக்காவில் இருப்பாங்களே. ஆனால் ஷாருக் கான் படத்துக்கு நீங்கள் வந்து அந்த முதல் 1 நாள் மட்டும்தான் யூனிவர்சலாக வந்து அதனுடைய டிக்கெட் ரேட் வந்து ஹையாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபிக்ஸட் டிக்கெட் ரேட்டு, பாக்கி எல்லாத்துலேயுமே ப்ரீமியம் கிளாஸ் நீங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் ரஜினி படத்துக்கோ விஜய் படத்துக்கோ அப்படி ப்ரீமியம் டிக்கெட் வச்சு விற்றா உங்களுக்கு வட இந்தியாவில் விற்காது. ஷாருக் கான் படத்துக்கு வித்துச்சு, ரஜினி படத்துக்கு 1 நாள் மட்டும் வித்துச்சு. இப்படியெல்லாம் வந்ததாங்க இந்த 600 கோடி. 19 நாளில் ஷாருக் கான் 1004 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். கூட்டம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிக்கெட் ரேட்டு மாறும்.
நீங்கள் இந்த 1004 கோடி ரூபாயில் 503 கோடி ரூபாய் இந்தி பெல்ட்டு, பாக்கி 497 கோடி ரூபாய் தான். நீங்கள் தென்னிந்தியாவில் இது 100 கோடி வந்துருச்சு, பாக்கி 397ங்கிறது யூனிவர்சலாக வந்திருக்கு. சாரிக்கான்ற உச்சபட்ச நடிகை இருக்குது. நீங்கள் விஜய்க்கு எப்படி வரும்ன்ட்டு நீங்கள் எப்படி யோசி? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்தி எதிர்காலத்தில் இது சாத்தியமாகிறது வாய்ப்பு இருக்குது. ஜவான் மாதிரி ஒரு படம், அவங்களுடைய நோக்கம் என்பது ஜெயிலர் வசூலை பிரேக் பண்ணும். 1000 கோடியெல்லாம் கிடையாது. ஜெயிலர் வசூலை அந்த டைம் ஜெயிலர் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 30 நாள் கடந்து தான் அந்த வசூலுக்கு வந்துச்சு. இவங்களுடைய டார்கெட் என்னென்னா, இப்போ ஜவான் அடித்த மாதிரி 18 நாள்லேயோ 20 நாள்லேயோ ஜெயிலர் வசூலை பிரேக் பண்ணி வெளியே வரணுங்கிறத லியோவோட நோக்கமாக இருக்குது. இவங்க டார்கெட் வந்து இப்போ 1000 கோடி கிடையாது. ஜெயிலரை பிரேக் பண்ண நான் தான் நம்பரும் சூப்பர் ஸ்டார்னு ப்ரூவ் பண்ணது தான். அது ஆசைப்படுறது தப்பு இல்லை. நீங்கள் இந்தி பல்ட்டில் ஷாருக்கான் வந்து 504 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கார். அவருக்கு இந்தி பல்ட்டில் தான் அவருக்கான மார்க்கெட் வேல்யூ. விஜய்க்கு வந்து தமிழ்நாடு கேரளா இது ரெண்டும் மட்டும்தான் அவருக்கான பல்ட்டு. இதில் நீங்கள் 400 கோடி ரூபாயை கூட தாண்ட முடியாதே. அப்புறம் எப்படி நீங்கள் 1000, அதாவது அவங்கள மட்டப்படுத்தியோ அல்லது குறைச்சோ மதிப்பிடலாம். 1000 கோடி உங்கள் லட்சியம், அதுக்கான முயற்சி எடுத்தால் நீங்கள் ஜெயிக்கலாம். தெலுங்கு படம் பண்ணல, கேஜிஎஃப் பண்ணலையா, ஏன் தமிழ் படம் பண்ணக்கூடாது? ஆனால் அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்க தயாராக இல்லை, இதுதான் பிரச்சனை. மீண்டும் பேசுவோம், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.